children, welcome back to the story The Chair by K. Rajanarayanan. In last video we have seen that the visit of Mamanar and Bedana teases Mamanar. Now we are going to see how the discussion goes on about making the chair. We believe that Mamanar visited us mainly to drink buttermilk. The buttermilk from our cow was that divine. Besides, we thought that our uncle was the stingiest person in the village. We firmly believed he never gave away anything to anyone. Okay, so the Mamanar vandirukanga, amma vande enna pandranga, morela perungayam kalandu eduthu vandu kudukranga. So indha pillaingala enna nenikranga na indha மோரை குடிக்கிறதுக்காக தான் மாமா நம்ம வீட்டுக்கு வராங்க போல எப்போவுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுடைய மோர் வந்து அந்தளவுக்கு ரொம்ப அமிர்த மாதிரி இருக்குமா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாமா வந்து இந்த கிராமத்துலேயே ரொம்ப கஞ்சம் பிசினார், யாருன்னா நம்ம மாமா தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஸ்டிஞ்சியஸ்ட் அப்படின்னா மைசர்னு அர்த்தம், MISER மைசர். ஓகே, ஸோ வி ஃபார்ம்லி பிலீவ் ஹி நெவர் கேவ் அவே எனி திங் டு எனி ஒன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாமா யாருக்குமே எதுவுமே கொடுக்க மாட்டார் அப்படின்னு இந்த பிள்ளைங்களாவே நினச்சிக்கிறாங்க. த்ரூஅவுட் தி ஸ்டோரி ஹி வாஸ் ராங்லி ப்ரொஜெக்டட் பை தி சில்ட்ரன். மாமா வந்து நிஜமாகவே ரொம்ப நல்லவர் தான், ஆனால் இந்த பிள்ளைங்க வந்து மாமா மேலே இவங்களாக ஒரு கற்பனையாக நினச்சி வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரியா? ஸோ ஹீ இஸ் நாட் தட் மச் வில்லன். ஓகே, மாமா அந்தளவுக்கு வில்லன் மாதிரிலாம் இல்லை. ஸோ நல்லவர் தான், அது கடைசியாக தான் நமக்கு தெரியும். ஹி ஹிம்செல்ஃப் ஹட் கான் டு கண்ணாபுரம் டு பை ஹிஸ் திஸ் ஃபெயின் பிளாக் டங் மில்ச் கவ் ஃபார் ஹிஸ் சிஸ்டர். மை யங்கர் பிரதர் அண்ட் சிஸ்டர் டாட்டட் ஆன் இட்ஸ் காஃப் Whenever he came over and just before he left, he always went around the cow and gave it a pat. He was afraid his own evil eye would fall on it and uttered words of praise even if he was thrifty with them. My little siblings always had this big fear that once the milk dried up, the cow would be taken away to his house along with the calf. Okay, so இந்த மாமாவே கண்ணாவரம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போயிட்டு நல்லா பால் கறக்கிற கறவை மாடும் அது கூட கண்ணுக்குட்டியும் வாங்கிட்டு வந்து அவங்க அம்மாவுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாரு தங்கச்சிக்கு. ஸோ எப்போல்லாம் அவர் அந்த வீட்டுக்கு வராரோ அந்த மாடை வந்து தொட்டு தொட்டு பார்த்து பாராட்டுவார். அவருக்கு என்ன பயம்னா, ரொம்ப அந்த மாடை பார்த்துட்டே இருந்தால் நம்ம கண்ணே பட்டுடும் சொல்லிவிட்டு அவர் சும்மா பேசிட்டு போயிடுவார். ஆனால் இந்த பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்க, மாடை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கு கூட வார்த்தைகளில் கூட இவர் கஞ்சித்தனம் பண்ணுறாருன்னு அந்த பிள்ளைங்க நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட லிட்டில் பிரதர் அண்ட் லிட்டில் சிஸ்டர் இருக்காங்களே, அவங்களுக்கு அந்த கண்ணுக்குட்டி மேலே ரொம்ப அன்பாக இருக்கும். சரியா? ஸோ ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. ஸோ என்ன ஒரு பயம் அந்த சின்ன பிள்ளைங்களுக்குன்னா, பால் மட்டும் மாடு கொடுக்கறத நிப்பாட்டிடுச்சுன்னா மாடோட இந்த கண்ணுக்குட்டியும் மாமா கூட்டிகிட்டு போயிடுவாருன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க பயப்படுறாங்க. இது எல்லாமே இவங்களுடைய இமேஜினேஷன் தான். சரியா? தே ஆர் ராங்லி ப்ரொஜெக்டிங் த கேரக்டர் ஆஃப் த அங்கிள். சரியா? மாமாவை பற்றி இவங்களாக தப்பாக நினச்சிக்கிறாங்க, ஆனால் உண்மையிலே அவர் வந்து ரொம்ப மோசம்லாம் கிடையாது. த ஆன்டிசிபேஷன் ஆஃப் திஸ் இமேஜின் செப்பரேஷன் ஒன்லி இன்க்ரீசஸ் தேர் ஃபாண்ட்னஸ் ஃபார் த காஃப் அண்ட் தேர் பிட்டர்னஸ் டுவர்ட்ஸ் மாமனார். வென் எவர் ஹி ரிலிஷ் த பட்டர் மில்க், தீஸ் ஸ்மால் சில்ட்ரன் பஞ்ச்ட் அண்ட் பிஞ்ச்ட் வித் தேர் வெரி ஸ்டேர்ஸ். ஓகே, ஸோ ஹியர் ரிலிஷ்ட் மீன்ஸ் என்ஜாய். ஸோ இந்த பிள்ளைங்க கற்பனையில் இவங்களாம் நினச்சிக்கிறாங்க மாமா வந்து கண்ணுக்குட்டியை பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவாருன்னு சொல்லி கற்பனையாக இவங்க நினைக்கிறதுனால கண்ணுக்குட்டி மேலே இந்த பிள்ளைங்க ரொம்ப அன்பாக இருக்காங்க. மாமா கூட்டிகிட்டு போயிடுவாருன்னு நினச்சி மாமாவை பார்த்தாலே முறைக்கிறாங்க. அப்படி பார்வையாலே மாமாவை சுட்டெரிக்கிற மாதிரி இந்த பிள்ளைங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மாமா எப்போல்லாம் வந்து மோரை ரசித்து குடிக்கிறாரோ அப்போல்லாம் இந்த பிள்ளைங்க மாமாவை கண்ணாலேயே எரிக்கிற மாதிரி பார்க்குறாங்க. மாமனார் ஷோட் இன்ட்ரெஸ்ட் இன் த டிபேட் அபவுட் தி சேர். ஹீ லெட் இட் பி நோன் தட் ஹீ டூ வுட் லைக் வாண்ட் டு பி மேட் ஃபார் ஹெம். வி டூ வேர் கிளாட் டு ஹாவ் அ பார்ட்னர் இன் திஸ் என்டர்பிரைஸ். ஓகே, ஸோ மாமனார் வந்து சேரை பற்றி தானே, இப்போ அந்த ஃபேமிலியில் என்ன நடக்குது, ஜட்ஜ் வந்து கீழே உருண்டு விழுந்தனால சேர் வாங்கணும்னு தானே பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன மரத்தில் சேர் செய்யணும்னு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அந்த நேரம் பார்த்து மாமா வந்தனால அவரும் அந்த சேர் செய்யணும்னு ஆர்வத்தில் இருக்கார். எனக்கும் ஒரு சேர் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவரும் கேட்குறாரு. ஓகேவா? வென் ஹீ எக்ஸ்பவுண்டட் ஆன் த நீம் ட்ரீ, அப்பா லுக்ட் அட் ஹிம் வித் ரவுண்ட் ஐட் அஸ்டானிஷ்மெண்ட். ஸோ ஹியர் எக்ஸ்பவுண்டட் மீன்ஸ் எக்ஸ்பிளைன்ட். Appa had been talking to a farm hand about cutting down an ancient diamond heart neem tree in our cattle pasture and laying it out to dry. Bedanna said making it out of puvarasu would
would be really good. It's a fine grained wood without knots and glossy and strong too. So mama enna solraara party vandu தேக்கு மரத்தில் செஞ்சால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ மாமா என்ன சொல்கிறாருன்னா, வேப்ப மரத்தில் செஞ்சால் உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்க தோட்டத்தில் இருக்க ஒரு வேப்ப மரத்தை முதல் நாள் அப்பா என்ன சொல்லியிருப்பாருன்னா, முதல் நாள் தான் அதை வெட்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் அந்த வேப்ப மரம், டைமண்ட் ஹார்ட்னா நல்லா உறுதியான அந்த வேப்ப மரத்தை வெட்டி விறகுக்கு வச்சுக்கலான்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதை வெட்டி காய போட்டாச்சு, அது தெரியாது மாமாவுக்கு சரியா. ஸோ இந்த பெத்தண்ணா என்ன சொல்கிறான் அப்படின்னா, பூவரச மரத்தில் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும், நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ பூவரச மரத்தில் நம்ம சேர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெத்தண்ணா சொல்கிறான். ஆர் எல்டர் சிஸ்டர் செட், ஆல் தீஸ் ஆர் லைட் கலர்ட் வுட்ஸ், அக்லி டு லுக் அட். ஆஃப்டர் வாயில் வீல் பிகின் டு ஈவன் டீட்டஸ் தெம். ஐ எம் சேயிங் இட் வில் பி பெஸ்ட் டு மேக் இட் த கலர் ஆஃப் ரைப் சுகர் கேன் ஆர் டார்க் லைக் சிசமி ஆயில் கேக். பட் இட்ஸ் யோர் விஷ். ஸோ அக்கா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற எல்லா மரத்துலேயும் சேர் செஞ்சால் நல்லாவே இருக்காது, லைட் கலர்ஸாக இருக்கும், ரொம்ப அசிங்கமாக இருக்கும், நம்ம திருப்பி திருப்பி அதை வந்து செய்கிற மாதிரி இருக்கும், சேரை வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும், ஆல்டர் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதனால் நல்லா சுகர் கேன், ரைப் சுகர் கேன்னா நல்லா வெள்ளம் மாதிரி, சரியா வெள்ளம் கலரில், அதாவது டார்க் ப்ரௌன், அப்படி இல்லைனா செசமி ஆயில் கேக், நல்லா கருப்பு எள்ளு மாதிரி, அந்த கருப்பு கலரில் செஞ்சால் நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே உங்களோட விருப்பம் அப்படின்னு அக்கா சொல்கிறாங்க. த விஷன் ஆஃப் அ ஹைலி கம்ஃபர்டபுள் சேர் இன் பிளாக் வுட் வித் அ மிரர் லைக் கிளீம் வித் பர்ஃபெக்ட்லி ஷேப் ஃப்ரண்ட் லெக்ஸ் அண்ட் கர்வ்ட் பேக் லெக்ஸ் யானிங் லாங்குரஸ்லி டு மேட்ச் த ரிக்ளைன் ஆஃப் தி சேர் ஃப்ளாஷ்ட் பிஃபோர் ஆர் ஐஸ். ஸோ அக்கா சொன்ன உடனே எல்லார் கண்ணுலேயும் அப்படியே கருப்பு கலரில் ஷைனிங்காக நல்லா லைட்டாக பின் அப்படியே நிறைய டிசைன் எல்லாம் செதுக்கப்பட்ட சேர் வந்து கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. ஸோ ஹியர் லாங்குரஸ்லி மீன்ஸ் லெத்தாஜிக், ரிலாக்ஸ்னு அர்த்தம். ஸோ நல்லா என்ன எல்லாரும் என்ன நினச்சி பார்க்குறாங்கன்னா, அந்த சேரில் நல்லா அப்படியே சாஞ்சிட்டு அப்படியே தூக்கம் வரப்போ நல்லா அப்படியே கொட்டாவி விட்டுட்டு அந்த சேரில் சாஞ்சு உட்காந்துருந்தா எப்படி இருக்கும், கண்ணாடி மாதிரி அப்படியே பல பலன்னு கருப்பு கலரில் பூவெல்லாம் செதுக்கப்பட்ட ஒரு சேரில் உட்காந்தா எப்படி இருக்குன்னு எல்லாரும் இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க. எவ்ரி ஒன் ஃபெல் தட் ஷீ வாஸ் ரைட். ஸோ இட் வாஸ் அரேஞ்ச் ஃபார் டூ சேர்ஸ் டு பி மேட் இமீடியட்லி, ஒன் ஃபார் எஸ் அண்ட் அதர் ஃபார் மாமனார். ஸோ எல்லாருக்குமே அந்த கருப்பு கலரில் கண்ணாடி மாதிரி பல பலன் செய்கிற சேர் டிசைன் பிடிச்சி போச்சு. ஸோ அக்கா சொன்ன மாதிரியே ரெண்டு சேர் ஆர்டர் பண்ணி செஞ்சு முடிக்கிறாங்க, ஒன்று வந்து இவங்களுக்கு, இன்னொன்று வந்து மாமனாருக்கு. When the two chairs arrived, we didn't know which one to keep and which to send to Mamanar. If you looked at one, you didn't need to see the other. They were like Rama Lakshmana. We kept one and sent the other to Mamanar. We had a doubt. Had we sent the better one to him? So in the chair vandha odane இவங்க வந்து ஒரு சேர் வந்து அவங்க வச்சுக்கிட்டாங்க, ஒன்று வந்து மாமா கொடுத்துட்டாங்க. ஆனால் ரெண்டு சேருமே ட்வின்ஸ் மாதிரி, ராமர் லக்ஷ்மணர் மாதிரி ஒரே மாதிரியே இருக்கான். ஸோ எது வந்து வேறு மாதிரி இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவுக்கு ட்வின்ஸ் மாதிரி இருக்கான். ஸோ மாமாவுக்கு ஒரு சேரை கொடுத்ததுக்கப்புறம் இவங்க யோசிக்கிறாங்க, ஒருவேளை நல்ல சேரை மாமாவுக்கு கொடுத்துட்டோமோ அப்படின்ற ஒரு டவுட்டும் வருது. இது எல்லாருக்குமே வரும் இல்லையா. ஒன் பை ஒன் வி டுக் டர்ன்ஸ் டு சிட் ஆன் தி சேர், நெவர் ஃபெல் லைக் கெட்டிங் அப் ஃப்ரம் இட், பட் ஹேட் டு பி கேஸ் அதர்ஸ் டூ ஹேட் டு பி கிவன் எ சான்ஸ். பெத்தனா சாட் அண்ட் எக்ஸ்க்ளைம்ட் அப்ரிஷியேட்டிவ்லி, ஹா ஹா. ஹி ரான் ஹிஸ் ஹேண்ட்ஸ் ஓவர் த ஆர்ம்ஸ் ஆஃப் த சேர், ஹி சாட் கிராஸ் லெக்ட் ஆன் இட். அத்தை செட், வி ஹாவ் டு ஸ்டிச் அ கவர் ஃபார் இட், அதர்வைஸ் இட் வில் கெட் சாயில்டு. ஓகே, ஹியர் சாயில் மீன்ஸ் டர்ட். ஸோ என்ன ஆச்சுன்னா, எல்லாரும் அந்த சேரில் உட்காந்து பார்க்குறாங்க. ஸோ யாருக்குமே எழுந்திருக்க மனசே வரலை. அந்த கிராமத்தில் இது வரைக்கும் சேர் எப்படி இருக்குன்னே தெரியாது. அப்படி இருக்கிற கிராமத்தில் இந்த குடும்பம் ஒரு சேரை செஞ்சு அந்த சேரை உட்காரும்போது எப்படி இருக்கும், கற்பனை பண்ண மாதிரி சேர் பல பலன்னு இருக்குது. அதில் உட்காடுறாங்க, எல்லாரும் உட்காந்து உட்காந்து பார்க்குறாங்க, யாருக்குமே எழுந்திருக்க மனசு வரல. அடுத்தவங்களுக்கும் உட்கார சான்ஸ் கொடுக்கணுன்றனால தான் எல்லோரும் எழுந்திக்கிறாங்க. ஸோ பெத்தனாவோட சான்ஸ் வரும்போது அவன் உட்காந்து என்ன பண்ணுறான், ரிலாக்ஸாக உட்காந்து அப்படியே ஆன்னு சொல்லிட்டு பாராட்டுறான், என்ன அருமையாக இருக்குன்ற மாதிரி பாராட்டுறான். ஸோ அத்தை கால் மேலே கால் போட்டெல்லாம் உட்காந்து பார்க்குறான் பெத்தனா. அத்தை என்ன சொல்கிறாங்க, இந்த சேருக்கு வந்து ஒரு கவர் தச்சிடணும், அப்படி இல்லைன்னா இந்த சேர் வந்து அழுக்காயிடும். ஸோ வந்து சீக்கிரமாக இந்த சேருக்கு வந்து கவர் வந்து ஸ்டிச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மை லிட்டில் சிஸ்டர் அண்ட் பிரதர் ஃபவுட் ஓவர் இட் ஃப்ரீக்வெண்ட்லி. ஷீ வுட் ஷவுட் அட் ஹிம், யூ ஹாவ் பீன் சிட்டிங் ஆன்
on it for so long. Get up, I want to sit now. So அந்த ரெண்டு தம்பி தங்கச்சிங்க எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களா அந்த சேரில் உட்காரதுக்காக. ஸோ தங்கச்சி என்ன சொல்கிற தம்பிக்கிட்ட, நீ ரொம்ப நேரமாக அந்த சேரில் உட்காந்துட்டுருக்க, நான் உட்காரணும், எழுந்திரி அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி தம்பிக்கிட்ட சொல்கிறான், ஐயோ ஐ ஹவ் ஜஸ்ட் சாட் டவுன், லுக் அட் ஹர் அம்மா. He would say, his face puckering as if about to cry. So, he said, ayyoh, na ippa dhaan ukkandha, adukkulla enna elundirikka solraanga, paarunga ma, appdin solittu chinna thambi alara madriye face vechikran. The news of the arrival of our chair spread like fire around the village. People, children and adults arrived in hordes to see the chair. A few even stroked it. An old man lifted the chair, quite heavy. He has made it sturdy, he commanded the carpenter. மெதுவாக இந்த சேர் வாங்கின விஷயம் அந்த கிராமத்தில் எல்லாருக்கும் பரவ ஆரம்பிக்குது. ஸோ சின்னவங்கலேருந்து பெரியவங்க வயசானவங்கன்னு எல்லோரும் கூட்டம் கூட்டமாக வந்து அந்த சேரை பார்க்குறாங்க. சில பேர் சேரை தொட்டு பார்க்குறாங்க, சில பேர் சேரை சுரண்டி பார்க்குறாங்க. ஒரு தாத்தா வந்து அந்த சேரை தூக்கி பார்த்துட்டு நல்லா வெயிட்டாக தான் இருக்குது, இந்த கார்பெண்டர் நல்லா தான் செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்பெண்டரை ஒரு தாத்தா பாராட்டுறார். ஸோ ஹியர் ஹோல்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரௌட், குரூப், ஓகே, கூட்டம் கூட்டமாக வர்றது. என்னவோ எக்ஸிபிஷனில் ஒரு அரிய பொருள் வச்ச மாதிரி அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேரை பார்க்க வராங்க. A few days passed by. One night, someone knocked on the door. Bethana, who was sleeping in the inner pile, opened the door. They said that an important person had just died in the village and that they needed the chair. So, ஒரு கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு என்ன ஆகுது, இவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுற, அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இந்த வீட்டில் இந்த ஊரில் ஒரு பெரிய மனுஷன் இறந்து போயிட்டாரு, ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான பர்சன் போல் இருக்குது. ஸோ அவர் இறந்து போயிட்டார், அதனால உங்கள் சேர் எங்களுக்கு வேணும்னு சொல்கிறாங்க. சின்ஸ் த டிசீஸ்ட் வாஸ் ஆல்சோ நோன் டு அஸ், வீ டூ அட்டெண்டட் த ஃபியூனரல். இட் வாஸ் அன் அவர் சேர் தட் தே ஹேட் ப்ராப்ட் அட் த எமினன்ட் பர்சன். ஸோ அந்த இறந்து போனவர் வந்து இவங்களுக்கும் சொந்தக்காரர் தான், அதனால் இவங்க எல்லாருமே அந்த சாவு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அந்த டெட் பாடியை போயிட்டு இவங்க சேரில் உட்கார வச்சுருக்காங்க. Till now in our village, they always seated the corpse only on the floor. A grinding stone was laid on the floor and propped up to keep the corpse from rolling away. A gunny sack stuffed with millet straw would be rested against it. Against this bolster, the corpse which would be placed as a reclining on it. ஓகே, இது வரைக்கும் அந்த கிராமத்தில் என்ன பழக்கம்னா இறந்து போனவங்கள கீழே தான் படுக்க வைப்பாங்க. அவங்க பாடி வந்து உருண்டு போகாமல் இருக்கிறதுக்கு தலை வந்து நிற்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆட்டங்கல்னு சொல்லுவாங்களே அது மேலே வைக்கோலெல்லாம் வந்து சாக்கு பையில் வச்சு தலைகாணி மாதிரி வச்சு முட்டு கொடுத்து உட்கார வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், இந்த ஒரு சேரில் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ இவங்க எவ்வளோ ஆசைப்பட்டு வாங்கின சேர், அதில் போய் ஒரு டெட் பாடியை உட்கார வச்சுருந்தா எப்படி இருக்கும் இந்த ஃபேமிலிக்கு? ஸோ இந்த இடத்துல வந்து bolster அப்படின்னா பில்லோ, அண்ட் reclining மீன்ஸ் லீனிங் பேக், சாய்ந்து உட்கார்றது. From where our town people picked up this new fad of propping up a corpse on a chair, we had no clue, but from the day troubles began for our chair, they had moved from floor tickets to chair tickets. Okay. ஸோ எங்கேருந்து தான் எங்கள் கிராமத்து மக்கள் இந்த விஷயத்தை பார்த்தாங்கன்னு தெரியல. இறந்து போனவங்கள சேரில் உட்கார வைக்கணும்னு எப்படி தான் இவங்களுக்கு க்ளூ கிடச்சிதுன்னு தெரியல. அன்னையிலேருந்து எங்கள் சேருக்கு பெரிய பிரச்சனை. யாரெல்லாம் இறந்தாலும் கீழே படுக்கிறத விட்டுட்டு படுக்க வைக்கிறத பதிலாக எங்கள் சேரை வாங்கி வாங்கி இறந்து போனவங்களெல்லாம் உட்கார வைக்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரக்டர் சொல்கிறார். When the occasion in that household was over, they left the chair in our front yard. The children of the house were scared even to look at the chair. We had the servant take to it to the well and give it a good hard scrub with hay and wash it down with 15 big buckets of water. Even after several days, no one had the guts to sit on it. We didn't know how to bring it back into use. இப்போ அந்த காரியம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சேர் எடுத்துகிட்டு வந்து இவங்களோட வாசலில் போடுறாங்க. ஸோ அந்த குழந்தைங்க, சின்ன பசங்க, அந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் இருக்காங்களே, அவங்க ரெண்டு பேருமே இந்த சேரை பார்க்குறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைங்க, அதில் வந்து ஒரு டெட் பாடியை வச்சுருந்தாங்கன்னே உட்கார தோணுமா? நம்ம வீட்டு சேர்லேயே நார்மலாகவே யாராவது ஒரு டெட் பாடியை உட்கார வச்சுருந்தாங்க, அதுவும் நம்ம வீட்டு பர்சன் இருந்தால் கூட பரவாயில்ல, யாரோ ஒருத்தங்களை உட்கார வச்சுருந்தா நமக்கே உட்கார தோணுமா? அப்படி இருக்கும்போது இது கிராமத்தில் ஆசாசியாக செஞ்ச சேரில் ஒரு டெட் பாடி உட்கார வச்சுருக்காங்கன்னா சின்ன பிள்ளைங்க அந்த சேரை பார்த்தாலே பயப்படுறாங்க, பேய் இருக்கும்னு சொல்லிட்டு.
ஸோ இவங்க வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, வேலைக்காரங்களை கூப்பிட்டு அந்த சேரை நல்லா கிணத்து பக்கம் எடுத்துகிட்டு போய் கழுவ சொல்கிறாங்க. ஸோ 15 பக்கெட்ஸ் ஆஃப் வாட்டரை போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி அந்த சேரை நல்லா வாஷ் பண்ணி வைக்கிறாங்க. ஆனாலும் அந்த சேரில் உட்கார்றதுக்கு அந்த வீட்டில் யாருக்குமே தைரியம் வரவே இல்லை. ஸோ யாருக்குமே அந்த சேரை எப்படி பழைய மாதிரி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியவே இல்லை. 42 இயர்ஸ்லி எ கெஸ்ட் விசிட்டட் அவர் ஹவுஸ் ஒன் டே. வி ஹேட் த சேர் ப்ராட் ஃபார் ஹெம். டோன்ட் பாதர், ஐ அல் சிட் ஹியர், ஹி செட் அண்ட் வென் டுவர்ட்ஸ் த கிளாத் மேட். வி வேர் அஃப்ரைட் தட் ஹீ வுட் சிட் ஆன் த ஃப்ளோர். த ஹோல் ஃபேமிலி பர்சுவேடட் ஹிம் டு சிட் ஆன் த சேர். ஆஸ் சூன் ஆஸ் ஹீ சேட் டவுன், மை லிட்டில் பிரதர் அண்ட் சிஸ்டர் ஃப்ளட் டு த கார்டன் இன் த பேக்யார்ட். நவ் அண்ட் தென் தே பீக்ட் இன் டு சீ வாட் ஹேப்பன் டு த மேன் ஆன் த சேர். திடீர்னு ஒரு நாள் பை லக், இங்கே 42 இயர்ஸ்லி மீன்ஸ் பை லக். ஸோ அதிர்ஷ்டவசமாக என்ன ஆகுது, ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க. அவரை வந்து சேரில் உட்கார சொன்னால் அவரை நான் கீழேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேட்டில் உட்கார வராரு. அதுக்குள்ளே வீட்டில் இருக்கவங்க எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி அந்த சேரில் உட்காடுறாங்க. ஏன்னா அந்த டெட் பாடியை உட்கார வச்சதுக்கப்புறம் அந்த சேரில் அந்த வீட்டில் இருக்கவங்க யாருமே உட்காரல. ஸோ இந்த கெஸ்ட்டை உட்கார வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க அவருக்கு ஏதாவது ஆகுதா ஆகலையான்னு சொல்லிட்டு. ஸோ கெஸ்ட்டை எல்லோரும் கன்வின்ஸ் பண்ணி அந்த சேரில் உட்கார வச்சிடுறாங்க. அந்த ரெண்டு சின்ன பிள்ளைங்க இருக்காங்களே பிரதர் அண்ட் சிஸ்டர், அவங்க உடனே தோட்டத்துக்கு ஓடி போயிடுறாங்க. எட்டி பார்க்குறாங்க அப்பப்போ அந்த சேரில் உட்காந்த விருந்தாளிக்கு ஏதாவது ஆச்சா ஆகலையான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க எட்டி பார்க்குறாங்க. ஓகே, இதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.